அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் 62 பேஜ் நம்பர் 72 இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா வந்து இது வந்து பப்ளிக் கொஸ்டின்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அதை ப்ரூவ் பண்றோம். முக்கோண சமநிலை, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. முக்கோண சமநிலையை எழுதி வரையறுக்க அப்படின்னு சொல்லி வரும், நிறுவுக அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதை நீ தான் எழுதணும், கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. முக்கோண சமநிலை அப்படிங்கிறது Z1 + Z2 ஹோல் பார், சாரி மாடுலஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2. இதுதான் வந்து முக்கோண சமநிலை. மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2. அப்போ நம்ம வந்து இதுக்கு பேசிக்கான ஒரு ரூல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மாடுலஸ் ஆஃப் Z2 = Z bar. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார் போட்டு எழுதியிருக்கோம், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி அதுக்கு அப்படியே பார் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டுனா ஈஸியாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் LSS. ஸோ Z1 + Z2 இது நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். LSSல நம்மளா வந்து ஸ்கொயர் போட்டு காட்டிருக்கோம், லாஸ்ட் ஸ்கொயர் வந்து கேன்சல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுபடி இந்த கான்செப்ட் படி இஜெட் எழுதி இஜெட் பார் போடுறோமா. ரொம்ப கஷ்டம் இது, கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். என்ன இருக்கோ அதை எழுதி அதுக்கு பார் போடு. ஸோ இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு பார் போட்டு எழுதிட்டேன், ஓலா பார் போட்டு கரெக்டா. ஸோ ஈக்குவல் டு, இப்போ இதை தனித்தனியாக பிரிக்கல, நமக்கு ஏற்கனவே தெரியும் Z1 + Z2 ஹோல் பாரை Z1 bar தென் Z2 bar பிரிக்கலாம். ஸோ Z1 + Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 bar தென் Z2 bar, இந்த ஃபார்முலா அந்த இதுபடி பிரிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் இங்கே இங்கே ஆரம்பிச்சுக்கலாம், இடம் பத்தாது. ஈக்குவல் டு இதை இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் Z1 + Z2 bar தென் ப்ளஸ் அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணு, Z2 + Z1 bar தென் ப்ளஸ் Z2 + Z2 bar. உனக்கு இது இந்த ஃபார்முலா அப்படி என்ன தெரியும், Z2 - Z bar எப்படி எழுதலாம், ஸ்கொயர் போட்டு எழுதலாமா? அப்போ Z1 - Z1 bar எப்படி எழுதலாம், ஸ்கொயர் போட்டு எழுதலாம். இதைப்படி இங்கே எழுதிருக்கிறோம், இந்த ஃபார்முலா படி இது எழுதிருக்கிறோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டையும் என்ன பண்ணலாம், இப்போ பண்ணிக்கலாம் Z2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம், இந்த ஃபார்முலா படி இது எழுதிக்கிறோம். ஸோ ப்ளஸ் இப்போ நமக்கு ஏற்கனவே நடுவில் 2ab கொண்டு வரணும், a² + 2ab + b² a + b² ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிட்டு அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணி அந்த சம் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம அது 2ab கொண்டு வரதுக்காக சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா Z1 - Z2 bar இங்கே ப்ளஸ் இந்த Z2 இருக்கு இல்லையா, இந்த Z2வை இப்படி டபுள் பாராக போட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் Z bar ஹோல் பார் டபுள் பார் வந்ததுன்னா அது வந்து Z அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. ஸோ ஈக்குவல் டு இங்கே Z1 ஸ்கொயர் இந்த லாஸ்டில் இங்கே Z2 ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல Z1 - Z2 ஹோல் பார் இந்த இதை வந்து இங்கே இந்த இடத்துல பார் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இந்த மல்டிப்ளை பண்ணுற பல ஒரு நிமிஷம் பார்த்தியா நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பார் இருக்கு நான் விட்டுட்டேன் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், இந்த பார் வந்து போட்டுக்கணும், இந்த இதை நான் போட மறந்துட்டேன் அப்படி இதை போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த Z1 அப்படியே எழுதிட்டு இந்த Z2 எழுதிட்டு மொத்தமாக இப்படி பார் போட்டுக்கிறோம். நல்லா கவனமாக பாரு, Z1 bar இருக்கா, இங்கே இருக்கு பாரு, இந்த ஹோல் பார்னு இருக்கு. Z2 2 bar இருக்கா, இங்கேயும் 2 இருக்கு, 1, 2. இந்த பார் வந்து இந்த Z1 சேர்ந்த மாதிரி, அதுக்கப்புறம்
1, 2, இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதிட்டோம். பிளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இஜெட் ஒன் ஸ்கொயர் பிளஸ் இந்த லாஸ்ட்ல இதை அப்படியே எழுதிக்கிறேன் இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இந்த நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ரியல் பார்ட்டா இதெல்லாமே பண்ணிச்சிருவோம் அடுத்த ஸ்டெப்ல, இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். ரியல் பார்ட்டா இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பிளஸ் இஜெட் பார் பை டூ, இந்த ஃபார்முலா தெரியும், இந்த டூவை மேலே கொண்டுவரும். ஸோ டூ இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பிளஸ் இஜெட் பார், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம என்னென்ன எழுதிக்கோ பாரு, இங்கே என்ன இருக்கோ அதை எழுதி அதுக்கு பார் இருக்கா, அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை எழுதி அப்படியே பார் இருக்கு, இங்கே என்ன இருக்கோ அது இந்த இடத்துல இருக்கு, அப்படியே ஒரு ஹோல் பார் இருக்கு. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், டூ இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இஜெட், இப்போ வந்து சிரமம் நல்லா கவனிச்சு தான் பார்க்கணும். டூ இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்டுங்கிறதுல இஜெட் ஒன் இஜெட் டூ பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இதுக்குரிய அடுத்த ஸ்டெப்பு, அண்ட் வீணோ ஒன் மோர் ஃபார்முலா, இதை வந்து நல்லா கவனமாக வச்சுக்க, ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட், இது ஒரு ஃபார்முலா, இதெல்லாம் முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் இருக்கு. ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட், அப்போ இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, ஸோ ஈக்குவல், இப்போ இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்டை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ஈக்குவல்ட்டி என்ன என்ன வாயிடுச்சு, இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாறிடுச்சு. இந்த இடத்துல வழக்கம் போல இது எழுதிங்க, இந்த லாஸ்டில் இஜெட் டு ஸ்கொயர் எழுதிங்க, டூ இன்ட்டு இப்போ இந்த இதை எடுத்துட போகிறோம், ஆதிங்கிறத எடுத்துட போகிறோம். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்டுக்கு பதிலாக ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை போட்டாச்சு, இங்கே மாடுலஸ் ஆஃப் இஜெட்டு போட போகிறோம். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டாச்சு, ஒரு மாடுலஸ் போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது இதை அப்படியே எடுத்துருக்குறேன், இஜெட் ஒன் இஜெட் டூ பார், ஸோ இஜெட் ஒன் இஜெட் டூ பார் எழுதி இந்த செட். இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ரொம்ப சிம்பிள், இது ஃபார்முலா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட்டு. ஸோ இப்போ ஆர்இ எடுக்கணும்னா உடனே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் போட்டு இதை அப்படியே மாடுலஸ்குள்ளே எழுதிடுறேன். ஸோ இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேண்டாம், இப்போ ஈக்குவல் டு போட்டு வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் வேணும், அதாவது இதோட வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் லெஸ் தேன். ஸோ இஜெட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா, இங்கே இஜெட் ஒன் இஜெட் டூ இப்படி இருந்தால் இது எப்படி பிரிக்கலாம், தனித்தனியாக இஜெட் ஒன் இஜெட் டூ அப்படின்னு பிரிக்கலாம், இஜெட் ஒன் இஜெட் டூ அப்படிங்கிறது இஜெட் ஒன் இஜெட் டூனு இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதுறான். அப்போ இது எப்படி எழுதுறோம், ப்ளஸ் டூ இன்ட்டு இஜெட் ஒன் தென் இஜெட் டூ இந்த பார் வந்து அப்படியே எழுதிட்டேன், இங்கே இஜெட் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஈக்குவல் டு இஜெட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த லாஸ்டில் இஜெட் டூ ஸ்கொயர் இங்கே டூ இஜெட் ஒன், இது வந்து நம்ம வெறும் இஜெட் டூ அப்படின்னு எழுதுறோம். இதுக்கும் அப்படிதான், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மாடுலஸ் ஆஃப் இஜெட்னும் மாடுலஸ் ஆஃப் இஜெட் பாரும் ஈக்குவல், ஃபர்ஸ்ட் இது பார்த்துருக்கோம் மாடுலஸ் ஆஃப் இஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் இஜெட் பாரும் ஈக்குவல். அப்போ இந்த இஜெட் பார் எப்படி எழுதுறா, இஜெட்னு எழுதுறா, இஜெட் பார் ஈக்குவல் டு இஜெட் ஆர் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார், ஸோ இது இஜெட் டூ பார் ஈக்குவல் டு இஜெட்னு எழுதியிருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஸோ ஈக்குவல் டு இஜெட் ஒன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இந்த லாஸ்ட்டை முடிக்க போகிறோம். அப்போ நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் சிம்பிளை போட்டுட்டு இங்கே நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், இஜெட் ஒன் பிளஸ் இஜெட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு அங்கே வேணால் அந்த ஒரு ஸ்டெப்பை எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இஜெட் ஒன் பிளஸ் இஜெட் டூ ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இஜெட் டூ ஹோல் ஸ்கொயர், இது இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும், இஜெட் ஒன் பிளஸ் இஜெட் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு
மாடுலஸ் ஆஃப் இஸ் ஒன் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் இஸ் டூ. சோ திஸ் இஸ் த என்ன ஃபார்முலா, இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லி, ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும், நல்லா கவனமா கோத்ரூ படிக்கணும். இந்த சைன்ஸ் எல்லாமே இதெல்லாமே நல்லா அடிக்கல, அதனாலதான் வந்து சைன்ல போட்டிருக்கேன்.